கவிதைகள்னாலே அழகு ரசிக்கக்கூடியது, நமக்குள்ள வந்து ஒரு ரசனையே கூட்டி செல்லும், நம்மளுடைய பார்வைகள் கூட அழகாயிடும் அப்படின்னு எனக்கு தோணும். அதே மாதிரி கவிதைகளுடைய அழகு வந்து எப்போ வந்து கூடி போகுது அப்படின்னா, அந்த கவிஞர் என்ன எதிர்பார்த்து அதை கொடுத்துருக்காரோ அந்த எதிர்பார்ப்புகள் வந்து அந்த வாசகனை சென்றடையும் போது தான் அது இன்னும் சிறப்பு பெறுது அப்படின்னு சொல்லலாம். கவிதைகள் வந்து ஒரு மாய கண்ணாடி போலதான் அப்படின்னு நான் பாக்குறேன். இது வந்து கவிஞர்களுடைய எண்ணங்களை மட்டும் பிரதிபலிப்பதாக இருக்கிறது இல்ல. ஏன்னா அவர்கள் எழுதக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அவர்களுடைய அனுபவ சொந்த அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை பார்த்து ரசித்த விஷயங்களாக இருக்கலாம். எல்லாமே உண்மையாக இருக்கணும் அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதுல மிகவும் வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அந்த மாய கண்ணாடியில சில சமயங்கள்ல நம்மளுடைய முகமே அங்க பிரதிபலிக்கும், நம்மளுடைய எண்ணங்களையே அது காட்டும். அதுதான் மிக சிறப்பானதாக இருக்கும். அடுத்து வந்து கவிஞர் இன்னைக்கு கவிஞர் ஆண்டன் பெனி அவர்களுடைய அம்மாவின் இசை குறிப்பு கவிதை நூல் குறித்து தான் நான் பேசுறேன். இந்த கவிதையுடைய அந்த கவிதை நூலுடைய தலைப்பு அம்மாவின் இசை குறிப்பு அப்படின்னு கேட்டதுமே, இந்த கவிஞர் ஏற்கனவே மகளுக்குன்னு ஒரு அதிகாரம் உருவாக்கியிருக்காரு, மகள் அதிகாரம் ஏற்கனவே எழுதியிருக்காரு. ஸோ அப்படின்னா இது வந்து அம்மாவை முழுக்க முழுக்க அம்மா குறித்த கவிதை மட்டும்தான் இதுல இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கும் இருந்துச்சு. இது வந்து ஒண்ணு நான் எதிர்பார்த்த விஷயம்தான், ஆனா அப்படி இல்லை. இதுல எல்லா விதமான உணர்வுகளையும் கலந்து எழுதியிருக்காரு. ஒரு குடும்பம் அப்படின்னா எத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கு, முக்கியமான பங்களிப்பாளர்கள் வந்து ஒரு தாய், அதாவது கணவன் மனைவி, அப்புறம் அந்த குழந்தைகள், அதுக்கப்புறமா அண்ணன் தங்கை உறவு. இது மட்டும் இல்லாம அந்த தாத்தா பாட்டி அந்த பேரப்பிள்ளை உறவுகள், இது எல்லா பாச பிணைப்புகளையும் வந்து ரொம்ப அருமையா அந்த கவிதை தொகுப்புகள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான வரிகளா வடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப வாசிக்கும் போது ரொம்ப மெய்சிலிருக்க வைத்த சில கவிதைகளும் இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இந்த பேசும்போது இடையிடையே ஒரு சில கவிதைகள்ல முழுக்க வாசிக்க போதில்ல, ஒரு சில வரிகள் எனக்கு பிடித்ததை மட்டும் நான் குறிப்பிடும் போதே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு ஆழமாக வந்து அது உணர்வுகளை தொடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்ப வந்து இந்த கவிதையுடைய கவிதைகளை வந்து நம்ம வெளியே போய் ஒரு இயற்கையிடமோ இல்ல மலையிடமோ இருந்துதான் பெற வேண்டும் என்று அவசியம் இல்லை. சொந்த வீட்டிலேயே அந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த உணர்வுகள், அதுலேயுமே கவிதை வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த கவிதை தொகுப்பு குறிப்பிடுறது வரதா எனக்கு தோணுச்சு. இதுல வந்து என்னன்னா, கவிஞருக்கு ஒரு இசை மீதான ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கவிதை தொகுப்புகளிலையும் அந்த இசையை வந்து தொடர்புபடுத்தி அவருடைய கவிதை நூலின் தலைப்பு பெயரா வச்சிருக்காரு. இதுலயும் அம்மாவின் இசை குறிப்பு அப்படின்னு வச்சிருக்காரு. இதற்கு முன்னான கவிதைகள் வந்து சிட்டுக்குருவி பியானோ வாசிக்கும் நிழல், அதுக்கப்புறமா வந்து புல்வெளி ஓசை, அது மாதிரி இசை தொடர்ந்து பயணிக்கிறது அவருடைய கவிதை நூல்களினுடைய தலைப்புகளிலும். அடுத்து வந்து முதல்ல இந்த கவிதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பருவத்தினுடைய அந்த இதுல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு நம்ம எல்லாருமே கடந்து வந்த பாதை தான் குழந்தை பருவத்திலிருந்து அந்த வயது முதுமை அடையும் வரை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய உணர்வு பூர்வமான போராட்டங்களும் அந்த உணர்வுகளுக்கு நடுவே நம்ம கடந்து செல்லக்கூடிய பாதைகளை தான் குறிப்பிட்டிருக்காரு. இதுல வந்து இந்த ஒரு சில வரிகள் எனக்கு பிடித்த ஒரு கவிதையினுடைய ஒரு சில வரிகளை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். குழந்தையின் மறந்துவிட்ட பாடல் வரிகளை அரங்கத்தின் ஓரத்தில் நிற்கும் அவளின் அம்மா தன் வாய் அசைவில் நிரப்புகிறார். இது வந்து ஒரு இரண்டு வரிகள் தான், அதுல இருந்து நான் எடுத்துக்க முழுமையான கவிதை கிடையாது. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஆண்டு விழா, பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு குழந்தையோடைய பெர்ஃபார்மன்ஸை வெளியே இருந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய ஒரு உணர்வு வந்து எப்படி இருக்கும், அந்த குழந்தை அங்க மறந்து போய் நிக்கக்கூடிய நேரத்துல இந்த தாயுடைய ஒரு பதட்டம், அந்த தாய் வந்து பின்னாடி இருந்து சொல்லிட்டே இருப்பா இல்லையா, அந்த வாய் அசைப்புல வந்து அந்த கவிதை அந்த பாடல் வரிகளை இந்த தாய் நிரப்புகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட
கவிதைகள் இவரோட இதுல ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் எனக்கு சிந்திக்கவும் வச்சது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கு, நம்ம ஏதாவது சுயமா சிந்திக்க விடுறோமா அந்த குழந்தைகளை? எல்லாமே வந்து நாமே வந்து திணிக்கிறோம், ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த குழந்தைகளுக்கு திணிக்கிறோம். நிறைய குழந்தைகள் இப்போ வந்து அந்த பால்யம்னா என்ன, அந்த குழந்தை தன்மையே தொலைத்து விட்ட நிலையை தான் பார்க்க முடியுது. இந்த பாடத்திட்டங்கள், அப்புறம் வந்து மீடியா, சமூக வலைத்தளங்கள், இப்படி எல்லாத்துக்குமே நிறைய சிக்கி கொண்ட குழந்தைகளையும் இப்போ பார்க்க முடியுது. அதை குறித்த ஒரு கவலையும் தோணுச்சு. அதுக்கப்புறமா அடுத்ததா கவிஞர் வந்து அம்மா குறித்த கவிதைகளை குறிப்பிட்டிருக்காரு. ஒரு குடும்பம் அப்படிங்கிறது சுமூகமாக இயங்கணும்னா அந்த கனெக்டிங் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் யாருன்னா அந்த தாய் தான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா தான். இந்த அம்மாவை அம்மா வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாச பிணைப்பு. அது வந்து ஒரு தாய் மகளுக்கான உறவுங்கிறது ஒரு விதமாக இருக்கும், தாய் மகனுக்கான ஒரு உறவுங்கிறது அது இன்னொரு விதமான ஒரு உணர்வு. இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. அது ரொம்ப அருமையாக குறிப்பிட்டிருக்காரு. எனக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, திருமணமாகி சென்ற ஒரு பெண் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த தாயிடம் உள்ள அந்த உடன் இருக்கக்கூடிய அந்த உரையாடல் எப்படியா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து என்ன கவிதை தலைப்பு எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஞாயிறு இல்லாத புருஷன் வீட்டு கேலண்டர். இதில் அந்த பெண் கூறுவது போல, அந்த மகள் கூறுவது போல இருக்கு அந்த வரிகள். புருஷன் வீட்டு கேலண்டரில் ஞாயிறே இருக்காதம்மா என்ற அவளின் கேள்விக்கு சிரிக்கிறாள் கிழமைகள் அச்ச அம்மா. ரொம்ப அருமையான யதார்த்தமான வரிகள், ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த திருமணத்துக்கு பின்னால் வந்து தாய் மகளுடைய உரையாடல் இப்படி தான் இருக்கும். ஒரு தாய் மட்டும் வந்து எப்பவுமே அந்த தாயினுடைய அந்த நிலையை அடையும் போது தான் அந்த பெண் வந்து தாயை பற்றி முழுமையான ஒரு புரிதல் வந்து கிடைக்கும். திருமணத்துக்கு பிறகு தான் தாயிடம் வந்து பெண்கள் அதிகமாக இன்னும் க்ளோஸ் ஆவாங்க. உண்மையாகவே அதுதான், அது ரொம்ப உணர்வுபூர்வமாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா இவ்வளவும் வந்து தாய் குறித்து, தாயுடைய அன்பு குறித்து அந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டேன்னா, இப்போ நம்ம தாய்னாலே நமக்கு ரெண்டு விஷயம் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது, அவங்களுடைய சுயநலம் இல்லாத ஒரு பேரன்பு. ரெண்டாவது விஷயம் அப்படின்னாலே உடனே சொல்ல வர்றது நமக்கு சமையல். அம்மாவோட சமையலை யாராலையும் மாற்றிக்க முடியவே முடியாது, அதுக்கு ஈடு வேற எதுவுமே சொல்ல முடியாது. அது பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும், அது வந்து தாயினுடைய சமையலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. கவிஞர் வந்து இசை குறிப்புகளை கூட தாயின் சமையல் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு தான் ஒரு கவிதையில் எழுதியிருக்காரு. அந்த சமையல் அறையில் ஏற்படக்கூடிய சத்தம், தாளிக்கக்கூடிய சத்தம், இதிலிருந்து தான் வந்து அந்த இசை குறிப்புகளை உண்டு தான் நான் வாழ்ந்தேன், உயிர் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ஒரு வித்தியாசமான பார்வையாகவும் இருந்துச்சு. இன்னொன்று, சரி இப்படி முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை தியாகித்து கொண்ட ஒரு தாயினுடைய குறைந்தபட்ச தேவை என்னவாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு கவிதையில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காருங்க. நான் அதை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அம்மாவின் ஒரே ஒரு இருமல் இரண்டு மூன்றாக தொடர்கிறது. அருகில் சென்று தலையை ஆறுதலாக பற்றி என்னம்மா என்றதும், ஒன்றுமில்லைப்பா இப்போ சரியாகிடுச்சு என்கிறார். முதல் இருமலிலேயே நான் கேட்டிருக்கலாம், எத்தனையோ வழிகளை தந்து விடுகிறது தாமதமாகும் ஒற்றை ஆறுதல். இதில் வந்து ஒரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, அந்த தாயினுடைய மனநிலை பார்க்க முடியுது. அந்த தாய் என்ன குறைஞ்சபட்சம் எதிர்பார்ப்பு அவங்களோடது என்னது அப்படின்னா, ஒரு ஆறுதல். அந்த முதுமை காலத்தில் நமக்கு அவங்க வந்து எதிர்பார்க்கறது ஒரு ஆறுதல் தான், அப்படி அவங்களுக்கும் ஒரு ஆதரவு, அவ்வளோதான் எதிர்பார்க்குறாங்க. இதை விட சிறப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துது அந்த மகனுக்கு. என்னால் உடனடியாக நான் அதை வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாமல் போயிட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை பார்க்கும்போது அது இன்னும் சிறப்பானதாக எனக்கு தோணுச்சு இந்த கவிதை. இப்படி நிறைய கவிதைகள் இருக்குங்க. இது வந்து தாய் மகன் அப்படிங்கிற இது மட்டும் இல்லாமல் தந்தை குறித்தான கவிதை. அது தந்தை, அதாவது அப்பாவின் கருப்பைன்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. நான் எல்லா கவிதைகளையும் வாசிக்க போகிறதில்ல, ஒரு சில பிடித்த வரிகளை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ வந்து தந்தை எனக்கு ரொம்பவே கனமாக செஞ்ச ஒரு கவிதை வரிகளை நான் குறிப்பிடுறேன். அப்பாவின் இறப்பு செய்தி குறித்த ஒரு கவிதை இது. வாசிக்கும் போதே உண்மையாகவே மனது ரொம்பவே கனத்து போயிடுச்சு. இன்னொரு பாடை இருந்திருந்தால் அப்பாவோடு ஏற்றி அனுப்பியிருக்கலாம் இந்த என் மனதை. இந்த ரெண்டு வரிகள் போதும், அந்த கவிதையை முழுக்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவ்வளவு அற்புதமாக அந்த வலியை ரொம்ப ஆழமாக பதிவிட்டிருக்காரு கவிஞர். இது மட்டும்தான் இல்லைங்க, காதல், பிரிவு, வேதனை, பரிவு, கருணை அப்படின்னு எல்லா விதமான உணர்வுகளும் கலந்து இருக்கு. நம்ம வெறும் உறவுகளுக்கு மட்டும், அதாவது குடும்ப உறுப்பினர்களை மட்டும் குறிப்பிடுவதா பார்க்க வேண்டியதில்லை.
நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிறைய ஒரு விஷயங்கள், உணர்வுபூர்வமான விஷயங்கள் கவிதைகள்லாம் இருக்கு, வெளிப்படுத்திருக்கு. அதுக்கப்புறமா இதுல எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிறப்பு என்னன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து பெரிதாக எடுத்துக்கொண்டதே இல்லை, ரொம்ப சாதாரண விஷயமா நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த கவிஞர் வந்து அது ரொம்ப இயல்பா எளிமையா யதார்த்தமா அதை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அதிகமா மிகைப்படுத்தலை எதையுமே, எந்த உணர்வுகளையும் வந்து ஒரு கற்பனையா ரொம்ப மிகைப்படுத்தாம இயல்பா சொல்லியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சாமானியனுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாடகை பெயரும் வீடு அப்படிங்கிற ஒரு கவிதையிலும், கடவுள் குறித்த ஒரு கவிதையிலும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த கடவுள் குறித்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடவுளே என பெரும் சத்தத்தோடைய அலறினே, கேட்டிருக்கும் பழகிய குரல் தானே என்று போயிருப்பார். எவ்வளவு ஒரு இது பாருங்க, ஒரு ஒவ்வொரு சராசரி மனிதன், அதாவது சாமானிய நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு எத்தனையோ கனவுகளை கலைச்சிட்டு நம்ம வந்து தியாகம் பண்ணிட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த கடவுள்கிட்ட புலம்புறதுங்கிறது நம்மளோட தினசரி பொழப்பா போயிடுச்சு. கடவுளுக்கும் அதை கேட்டு கேட்டு பழகி போயிடுச்சு. அப்படிதான் இவர் சொல்ல வர்றாரு. உண்மைதான், அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்த கவிதை எனக்கு அது. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு, எல்லாமே உணர்வு பூர்வமான வரிகளோட இருக்கு. இந்த கவிதை இப்போ நீங்கள் வந்து இந்த கவிதை தொகுப்பை வாசிச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் உள்ள உறவுகளை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையே வேறு விதமாக இருக்கும். ஒரு சிறப்பான பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். அதுதான் இந்த கவிதை தொகுப்பினுடைய மிகச்சிறந்த ஒரு மாற்றமாக இருக்கும், உங்களுக்கு உங்களுக்குள் ஏற்படுத்துகிற ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக இந்த கவிதை தொகுப்பு இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவிஞர் வந்து உங்களுடைய அன்பின் பங்களிப்பை, உங்கள் அன்பின் அனுபவத்தை பங்களித்து வாசகர்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வாசக சாலை எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாசக சாலைக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.